எல்லோருக்கும் வணியத்தின் அன்பான வணக்கம். இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான கதை, ஆனா பெரியவங்களுக்கான கதை புத்தகத்திலிருந்து எடுத்த கதையை சொல்ல போறேன். அது என்ன புத்தகம்னா, லட்சுமண பெருமாள் கதைகள் அப்படிங்கிற பெரியவங்களுக்கான கதைகள் இருக்கக்கூடிய புத்தகத்திலிருந்து சாதி மனுஷன் அப்படின்னு ஒரு கதை தான் இன்னைக்கு சொல்ல போறேன். இந்த கதையை வந்து நேத்து வீட்டுல எல்லாம் சொல்லிட்டு இருக்கும் பொழுது குழந்தைங்கள இருந்து எல்லாருமே கேட்டு நல்லா வாய் விட்டு சிரிச்சாங்க. அப்படி சிரிச்சதுனால இந்த கதையை சொன்னா ரொம்ப கேக்குறவங்களுக்கு சுவாரஸ்யமா இருக்கும், ஒரு மகிழ்ச்சியான உணர்வை ஏற்படுத்தும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இன்னும் முக்கியமா இந்த கதையை நான் ஒருத்தங்களுக்கு டெடிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சுகாதாரத்துறையில வேலை செய்யக்கூடிய என்னுடைய தோழி, ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடிய என்னுடைய தோழி வந்து டே அண்ட் நைட் இந்த கொரோனாக்கு ஃபைட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து என்ன சொல்றது, முழு எனர்ஜியும் போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ரொம்ப டல் ஆயிட்டாங்க. ஸோ அவங்க வந்து இந்த நேரம் கிடைக்கும் பொழுது இந்த கதையை பார்த்து ஒரு 10 நிமிஷம் வாய்விட்டு சிரிச்சிட்டாங்கன்னா போதும் எனக்கு அப்படின்னு தோணுது. அப்புறம் இந்த கதை என்னன்னா, நம்ம எல்லாருக்கும் நம்ம நினைச்சு பார்த்து சிரிக்கக்கூடிய ஒரு கதை. என்னன்னா, இருட்டு அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்ம சின்ன வயசுல பயப்பட்டிருப்போம், இப்போ நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்க எல்லாம் பயப்படுவாங்க இல்லையா, அது சம்பந்தப்பட்ட ஒரு கதை தான். சாதி மனுஷங்கிற இந்த தலைப்புல இருக்கக்கூடிய கதையில சித்தான்னு ஒருத்தன், சித்தால் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆளு. சாயங்காலம் ஒரு சாயங்காலம் தான், ஒரு 8 மணி ஆயிடும். வேலையை முடிச்சவங்க வந்து திண்ணையில உட்காந்துட்டு பார்ப்போம். அந்த தெருவுலயே யாருமே இருக்க மாட்டாங்க, ஜன நடமாட்டமே இருக்காது. என்னடா இது, யாரையுமே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள எட்டி பார்ப்போம். ஒரு சின்ன சிம்னி விளக்கு அப்படியே குப்பு 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 குப்புன்னு விட்டு 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 எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். பார்த்தா பொண்டாட்டி குழந்தைங்க யாரையுமே காணல, எல்லாம் பார்த்துட்டு இருப்பா, வராங்களான்னு பார்ப்போம், காணோம். என்னடா பொழப்பு இது, இப்படி ஆகி போச்சு நம்மளுக்கு, நம்ம பாட்டுக்கு போனோமா, வேலைக்கு போனோமா, கஞ்சி எடுத்துட்டு போனோமா, சாப்பிட்டோமா, வந்து தூங்கணுமா, சிவனேன்னு எந்திரிச்சமானு இல்லாம என்ன ஊர் இப்படி மாறி போச்சு. எப்ப பார்த்தாலும் கலவரம், வெட்டு குத்து, பஸ்ல கல்லு விட்டு எறிகிறாங்கன்னு ஏகப்பட்ட பிரச்சனையா இந்த ஊர் மாறி போச்சுன்னு அப்படியே யோசிச்சுக்கிட்டே சிட்டான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். நல்ல பசி வேற ஆயிடுச்சு அவனுக்கு. பசியில பசி ஒரு பிரச்சனை, இன்னொரு பிரச்சனை அவனுக்கு இருட்டுன்னா பயம். இவ்வளவு இருட்டாயிடுச்சு, இவ்வளவு வேற காணமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கான். அப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பஸ் விட்டு இறங்கி வரான். பஸ் விட்டு இறங்கி வரும் பொழுது அந்த சுமதாங்கி கல்லு, அதை தாண்டினோடனே வீர சின்ன சமாதி, இந்த சமாதியெல்லாம் தாண்டும் போது அவ்வளவு பயம் அவனுக்கு. இந்த பயத்துல அவன் வந்து நல்லா சத்தமா அந்த பயத்தை போக்குறதுக்கு பாட்டு பாடிட்டே வர்றான். மனிதன் மனிதன் எவன்டா மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாட்டு, என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே அப்படின்னு சொல்லி நல்லா சத்தமா பாடிட்டு வரும்போது அவனுக்கு ஒரு தைரியம் கிடைக்குது. அப்புறம் என்ன பண்ணுவான்னா, அவன் அப்படி நடந்து தெருவுல வரும்போது ரெண்டு வீடுகளுக்கு நடுவுல கிராமத்துல இடைவெளி இருக்கும் இல்லையா, அந்த இடைவெளி இருட்டுல அவனுக்கு பயம் ஆயிரும். அந்த இருட்டு அந்த இடைவெளி வந்தோடனே குடு குடு குடுன்னு ஓடி வந்துருவான். மறுபடியும் வீடு வரும்போது நடந்து வருவான். அந்த இருட்டு அந்த வரும்பொழுது ஓடி வருவான், வீடு வரும்போது நடந்து வருவான். இப்படிதான் அவன் வந்து ரோட்ல இருந்து நடந்து வர்றது. இப்படி வந்து இப்படி உட்காந்து இருக்கும்போது வீட்டுல பொண்டாட்டியை காணுமேன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் போடுவான், ஏ குட்டச்சி எங்க போயிட்ட அப்படின்னு கத்துவான். அப்படி அவ பொண்டாட்டியோட பேரை சொல்லி கூப்பிட்டோடனே அவனுக்கு ஒரு தைரியம் வந்த மாதிரி இருக்கும். ஏன்னா அவன் அவ்வளவு தைரியசாலி, ரொம்ப 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 தைரியசாலி, சாதாரண ஆள் கிடையாது. ஆனா காணுமே அப்படின்னு அப்படியே பல்ல நர நரந்து கடிச்சுக்கிட்டு திண்ணையில உட்காந்துட்டு இருப்பான். அவனோட மூத்த பையன், சிட்டானுடைய மூத்த பையன் ஓடி வருவான். அப்பா வந்துட்டியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, எங்கடா போய் தொலைஞ்சிங்க, எங்கடா அம்மா எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்டேன். உனக்கு விஷயமே தெரியாதாப்பா, நம்ம சாதிக்காரங்க 3 பேர்த்தோடைய தலையை வெட்டி நம்ம தலைவர் சில கீழே வச்சுட்டு போயிட்டானுங்க. ஊரே கலவரமா இருக்கு, எல்லாம் ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்க, ஊரே இவ்வளவு பிரச்சனைகளுக்கு அம்மா வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் சொல்லிட்டு அவன் மறுபடியும் ஓடிடுவான். அப்புறம் பொண்டாட்டி வந்துருவா. குட்டச்சி வந்தோடனே நல்ல விளக்கெல்லாம் சீவனை ஊற்றி நல்ல விளக்கையெல்லாம் ஏற்றிட்டு சோறாக்கி வட்டல்ல சோத்தை போட்டு கொண்டு வந்து கொடுத்தோன்னே இவன் அப்படியே 2-3 முழுங்கு அப்படியே கவலம் உள்ள போக போக அவனுக்கு அப்படியே அந்த கோவம் அத்திரமெல்லாம் தனிஞ்சு அப்படியே இதாகும். இப்படி ஆகும் பொழுது அந்த விளக்கு நல்லா தீண்டி விட்டு எரிஞ்சிட்டு இருக்குமோ, அதுக்கு இந்த பக்கம் இவன் உட்காந்துட்டு இருப்பான். செவுத்துல வந்து இவனோட நிழல் வந்து படியும். இவன் சாப்பிட்டுக்கிட்டே அந்த நிழலை பார்த்துக்கிட்டே இருக்கட்டும் இருக்கட்டும், இனி வந்து இனியெல்லாம் வந்து சரிப்பட்டு வரும், அப்படி இப்படின்னு ஏதோ முணங்கிக்கிட்டே இருப்பான். அப்படியே தலைய வந்து உடக்காய் மாதிரி இந்த பக்கம் இந்த பக்கம் ஆட்டிக்கிட்டே இருப்பான், பேசிக்கிட்டே இருப்பான். திடீர்னு குட்டச்சி திரும்பி வைப்பான், என்ன சாப்பிடாம என்ன பேசிட்டு, விவசாயம் சாப்பிடு அப்படின்னு சொல்லுவோன்னே விவசாயம் அப்படியே சாப்பிட்டு முடிப்பான். சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த குட்டச்சி குழந்தைங்க எல்லாரும் சாப்பிட்டு என்ன பண்ணுவாங்க, வாசல்ல போயிட்டு ஒரு பாய் விரிச்சு சேலையெல்லாம் போட்டு அது மேல அப்படி காத்தாட அங்க படுத்துருவாங்க வாசல்ல. இவன் வந்து படுக்க மாட்டான், சிட்டான் உள்ள போவான், வெளியில வருவான், உள்ள போவான், நடப்பான். இனி இனி பொறுக்க முடியாதும்பா, அப்படிமா இப்படிமா நடந்துகிட்டே இருப்பான். திடீர்னு ஒரு ஒரு பெரிய அண்டா எடுத்து போட்டு அண்டா மேல ஏறி பறன் மேல இருக்கிற பழைய முள்ளு வெட்டக்கூடிய மொன்ன அருவாள் எடுத்துருவான். அருவாள் எடுத்துட்டு வந்து வெளியில வந்து ஒரு செங்கல் எடுத்துட்டு வந்து வச்சு பொடி பண்ணி
நல்லா சாணம் பிடிப்பான், சரக்கு சரக்கு சரக்குன்னு சாணம் பிடிச்சி அப்படியே பெருவரல்ல பதம் பார்த்துக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருப்பான். சாணம் பிடிக்கிறதா ஒரு மணி நேரமும் அதே வேலையை பண்ணிட்டு இருப்பான், சாணம் பிடிச்சிக்கிட்டே இருப்பான். இதை பார்த்துக்கிட்டு இந்த குட்டச்சி படுத்துட்டு இருக்கால அவளுக்கு செம்ம சிரிப்பே தாங்க முடியாது, வாயை பொத்திட்டு அப்படியே சிரிப்பா, திரும்பி பாப்பா சிரிப்பா, அவளுக்கு அப்படியே உடம்பு முழுக்க குலுங்கி அப்படி சிரிப்பான். அப்படி சிரிக்கும் பொழுது இந்த சிட்டானுக்கு இவ என்ன நினைச்சு சிரிக்கிறான்னு எனக்கு தெரியாமையா இருக்கு, எல்லாம் தெரியும், எல்லாம் நம்ம நேரம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்ப்போம் எதை நினைச்சு இவ சிரிக்கிறா அப்படின்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி சிட்டா என்ன பண்ணுவான்னா, இந்த சாதிக்காரங்களை எல்லாம் பார்த்தோன்னே அப்படியே பெரிய அப்படியே ஒரு பெண்கள்லாம் இருக்கிற இடத்துல நான் பெரிய வீரன் காமிச்சுக்கணும்னு அப்படி இப்படி நடக்கிறதும் மீசையை முறுக்கிறதும் அப்படின்னு எல்லாம் பண்ணும்பொழுது சில ரெண்டு மூணு பேர் வந்து சிட்டான்லாம் என்னடா அருவாள் எடுத்தானா முடிஞ்சதுடா நாலு பேர் சோழி அப்படின்னு எல்லாம் சொல்லும் போது அப்படியே அவனுக்கு இன்னும் நாலு பேர் தூக்கி போட்டு அடிக்கலாம்னு தோணும். அப்படி வந்து அப்படி இருப்பானா சிட்டா வந்து வேட்டி கட்டி வந்து இவளுக்கு குட்டச்சு பார்த்ததே இல்லை, கல்யாணத்தண்ணி கூட இவன் கட்டினானா வேட்டின்னு யோசிச்சுட்டு இருப்பான். ஏன்னா எப்பவுமே அரை காக்கி டிராயர் அரை டிராயர் போட்டு சித்தாள் வேலைக்கு போகக்கூடிய ஆளு வேட்டி கட்டவே மாட்டான். இப்படி இருக்கும் பொழுது ஒரு அந்த ஊர்ல நடந்த பொங்கல் விழா வரும். பொங்கல் விழால வந்து நைட் என்ன ஆகும், ஒரு நல்ல கச்சேரி நடந்துட்டு இருக்கும். கச்சேரின்னா கரகாட்டம் நாயனம் அப்புறம் வந்து மேலமெல்லாம் இது பண்ணி நல்ல ஒரு டான்ஸ் பாட்டோட அங்க நடந்துட்டு இருக்கும். வடக்கு தெரு ஆளு தெற்கு தெரு எல்லா தெரு ஆட்களும் அந்த அப்படியே அந்த முக்குல வந்து கூடி நின்று இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்படி பார்த்து மெய்மறந்து அந்த ஆட்டத்திலையும் அந்த பாட்டுலையும் மெய்மறந்து மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது காட்டு ராசான்னு ஒருத்தான் அந்த இடத்துக்கு வருவான். காட்டு ராசான் ஒரு ரவுடி பையன், அவன் வந்து சாதாரண ஆள் கிடையாது. என்னன்னா என்ன வேணா பண்ணுவான், இதுதான் பண்ணுவான் இப்படிதான் பண்ணுவான்னு சொல்லவே முடியாது, அப்படியேப்பட்ட ஆள். இப்படி இருக்கும் பொழுது இந்த மக்கள்லாம் அப்படியே இந்த காட்டுராசம் வந்தோடனே அப்படியே பெண்கள்லாம் கொஞ்சமா வீட்டுக்கு போக ஆரம்பிப்பாங்க. மக்கள் எல்லாமே என்ன வேணா பண்ணிடுவானேன்னு சொல்லிட்டு மக்கள்லாம் அப்படியே இதாவாங்க. இந்த கலைஞர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த கலைஞர்களுக்கு என்ன 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 அப்படி ஜாடையிலே கேட்பாங்க. இல்லை இங்க ஒரு பெரிய காட்டுராசான்னு விவமன்ட்டா, அவன் ரொம்ப ரவுடி பையன், அவன் என்ன வேணா பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னோடனே மேலக்காரன் என்ன பண்ணுவான், நல்ல தாளத்துக்கு அடிச்சுட்டு இருந்தவன் மொத்து மொத்து மொத்துன்னு அடிப்பான். இந்த நாயனக்காரன் என்ன பண்ணுவேன், நல்லா வந்து நாதஸ்வரம் நல்லா ஊதிட்டு இருந்தவன் இதெல்லாம் கேட்டுட்டு ஒரு பயத்துல ஒரு திகில்ல எனக்கு போகலாமா வாசிக்கலாமாங்கிறதுல மேல பாத்துட்டு அப்படியே ஊன்னு நரி மாதிரி அப்படியே ஊதுவான். அதுல இருந்து இந்த கரகாட்டுக்காரங்க பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, நல்லா ஆடிட்டு இருந்தவங்க தாளம் தப்பி சாணி மிதிக்கிற மாதிரி சதக்கு புதக்கு சதக்கு புதக்குன்னு நிறுத்தான். இந்த நேரத்துல இந்த காட்டுராசம் என்ன பண்ணுவான், ஒரு பெரிய தடி எடுத்து அந்த தடியில எரிஞ்சிட்டு இருந்த ஒரு டியூப் லைட்டா டமால்னு உடைச்சு உடைப்பான். உடைச்சோடனே எல்லாம் செதறி மக்கள்லாம் ஓட ஆரம்பிப்பாங்க, என்ன பண்ணுவான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து இந்த காட்டுராசம் என்ன சொல்லுவான், புடுறாவன வெட்டுறாவன அப்படின்னு கத்துவான். எல்லாரும் நினைச்சுக்குவாங்க நம்மளதான் பிடிக்க சொல்றான் நம்மளதான் வெட்ட சொல்றான், எல்லாம் செதறி ஓடுவாங்க. இந்த சிட்டா என்ன பண்ணிட்டு இருப்பான், அப்பதான் பொங்கல் சாமானத்தை எல்லாம் வீட்டுக்கு வாங்கி வச்சுட்டு நாளைக்கு காலையில பொங்கல் வைக்கணும், பொங்கல் சாமானத்தெல்லாம் வீட்டுல கொண்டு வச்சுட்டு நம்ம ஒரு நல்ல நாளும் கிளம்பியமா ஒரு வேட்டி கட்டக்கூடாதான்னு சொல்லிட்டு ஒரு வேட்டி எடுத்து அப்படி கட்டிட்டு தெருவுல நடந்து வருவான். நடந்து வந்துட்டே இருக்கும்போது போத்தையா முதலாளி வீடுன்னு ஒரு வீடு போத்தையான்னு சொல்லிட்டு அவங்க போத்தையா அவரு மனைவி குழந்தைங்க பசங்க பிள்ளைங்க அவங்க அம்மா அப்பான்னு ஒரு அவங்க குடும்பமே எல்லாம் சேர்ந்து வாசல்ல உட்காந்துட்டு இருக்கு பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்க தினந்தோறும் அதுதான் அந்த குடும்பத்தோடைய வாழையடி வாழையா பழக்கமே வந்து அந்த வாசல்ல உட்காந்து எல்லாத்தையும் புறணி பேசுறதுதான் அவங்களுடைய வேலையே அப்படின்னு நினைச்சிட்டு பாத்துட்டே போயிட்டு அந்த சமயம் பார்த்து அங்கிருந்து தப்பிச்சு அந்த கூட்டத்துல இருந்து செதறி ஓடி வந்து மேலக்காரன் தப்பி தவறி கீழே மேலையும் போட்டு அப்படியே எடுத்துட்டு ஓடி வருவான், பதட்டமா ஓடி வருவான் பயங்கர ஃபாஸ்டா. அப்போ சிட்டா நிறுத்தி என்னடா ஏப்பா என்னப்பா என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டேன்னு அவனுக்கு விளக்கமா சொல்ல முடியாது என்ன நடக்குது. வேட்டி கட்டிட்டு வர்றவங்களெல்லாம் வெட்டுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓட ஆரம்பிச்சிருவான். அவனுக்கு பின்னாடி ஓன்னு மக்கள் அத்தனை பேர் ஓடி வருவாங்க நிறைய பேர். இதை பார்த்து துணிச்சிட்டானுக்குன்னு வந்த பயத்துக்கு அளவே இருக்காது. ஒரே கன நேரத்துல என்ன பண்ணுவான்னா ஓடி போய் போத்தையா முதலாளி வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்குவான். அவங்க வீட்டு முதலாளிங்கள்லாம் வந்து வெளியில முதலாளி வீட்டு மக்கள்லாம் வெளியில இருப்பாங்க, இவன் ஓடி போய் உள்ள வந்து கதவை சாத்திக்குவான். அப்படி சாத்தினோடனே முதலாளி போய் கதவு திட்டு வருது, திரடா கதவு திரடா பொண்டு பிள்ளைங்களாம் வெளியில நிக்குது பெரியவங்க எல்லாம் வெளியில நிக்கிறாங்க நீ போய் என்னத்துக்கிட்ட உள்ள பூட்டிக்கிட்ட கதவு திரடா கதவு திரடானா திறக்கவே மாட்டான். இது கோபமா ஒரு என்னடா எரும மாடு மாதிரி இருக்கு நீ இப்படி பண்றியன்னு சொல்லி செமைய திட்டுவார், திறக்க மாட்டான். உடனே முதலாளி என்ன பண்ணுவாரு, குட்டச்சிக்கு ஆள் அனுப்புவார். சரி நீ போய் கூட்டிட்டு வானா குட்டச்சி வருவா. கொண்டாட்டி வந்தோடனே அடைச்சி கதவு தர என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி வந்தோடனே ஒரு அதட்ட அதட்டும் குட்டச்சியோட வாய்ஸ் கேட்டனே இவனுக்கு ஒரு அப்படியே ஒரு தைரியம் வந்துடும். கதவு திறந்துட்டு அப்படியே வெளியில வருவான், வேட்டி மடிச்சு அப்படி கக்கத்துல அப்படி வச்சுக்கிட்டு வெளியில டிராயரோட வெளியில வருவான்.
எல்லாருக்கும் புட்டச்சி முதற்கொண்டு அந்த முதலாளி வீட்டுல மக்கள் எல்லாம் கூடியிருக்கிறவங்களுக்கு சிரிப்பு, நான் சிரிப்பு தாங்கவே முடியாது, இப்படியும் ஒருத்தர் இருப்பான் நான். இப்படி நடந்த சம்பவத்தை நினைச்சுதான் இன்னைக்கு குட்டச்சி வாசல்ல படுத்துக்கிட்டு குலுங்கி குலுங்கி சிரிக்கிறான்னு சிட்டானுக்கு நல்லாவே தெரியும். சரி, அவன் என்ன சிரிக்கிறத சிரிச்சுட்டு போட்டோம் அப்படின்னு. ஆனாலும் இப்படி எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் இந்த கலவரம் எல்லாம் வந்தப்போ ஒரு நாள் குட்டச்சி கூப்பிட்டு சொல்லிட்டா, எங்கேயாச்சும் நெஞ்சு நிமித்திட்டு அங்கே இங்கேயும் திரிஞ்சுக்கிட்டு என் சாதி பெருசு உன் சாதி பெருசுன்னு அங்க போய் அடிதடி பண்றது இதை பண்றதுன்னு ஏதாவது பண்ணிட்டு இருந்த, நல்லா இருக்காது சொல்லிட்டேன். சும்மா இருட்டை பார்த்தா அவ்வளவு பயம் பயந்துட்டு தொடைய நடுங்கிட்டு எங்க பின்னாடி ஒழிஞ்சுக்குவ, போய் நீ வந்து அவனை வெட்டுற இவனை வெட்டுறன்னு பேசிட்டு இருக்கிறியா, எங்கேயாச்சும் கலவர ஏரியால உன்னை பார்த்தேன்னா பார்த்த இடத்துலயே கையை கடத்துன்னு முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப மிரட்டுவான். அது பாத்தியா, நாலு தெரு தள்ளி ஒருத்த அந்த மாதிரி ஒரு இதுல போய் அவன் வாரண்ட்ல உள்ள வாரண்ட் கிடைக்காம உள்ள கிடக்குறான், பிள்ளை பசங்க எல்லாம் படிக்க முடியாம அவங்க தீப்பெட்டி ஒட்டுற இதுக்கு போய் அந்த காசுல வாய்தா வாங்கி திரிக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு தேவையா, இனிமே கொண்டு இந்த இதுக்கெல்லாம் போனேன்னா நல்லா இருக்காது அப்படின்னு ரொம்ப மிரட்டி வச்சிருப்பான். இன்னொன்னு வேற சொல்லிடுவா, யா போலீஸ் ஆகட்டும் மந்திரி இல்ல மந்திரி மக மந்திரியாவே வந்து கேட்டா கூட நீ என்ன சொல்லணும்னா என்ன சாதின்னு உன்னை கேட்டாங்கன்னா மனுஷ சாதின்னு சொல்லிட்டு பேசாம வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு மிரட்டி வச்சதுனால அதுக்கப்புறம் இந்த சாதி சம்பந்த கலவரத்துக்கெல்லாம் போகாமே இருந்துட்டு. இப்ப இன்னைக்கு வந்து நம்ம சாதிக்காரங்க மூணு பேர் வெட்டிட்டாங்க, நம்ம இதுக்கு மேல பொறுக்க முடியாது, இந்த மாதிரி இவ ரோசம் கேட்டதனமா நம்ம சொல்லி கொடுத்தா அதை நம்ம கேட்டுட்டு இருந்துக்க முடியுமான்னு சொல்லிட்டு அந்த தீட்னான்ல அருவாள் அதை வந்து அருணா கயிறுல பின்னாடி இது தொங்க விட்டுக்கிட்டு டிராயர் கீழே தொங்க விட்டுக்கிட்டு நடந்து வேகமா போவோம். வேகமா போயிட்டு இருக்கும்போது எழுத்தாப்புல ஒரு இப்ப என்ன பண்ணுவான், அந்த இருட்டை கிடக்கும் போது அந்த பாட்டெல்லாம் பாட மாட்டான், வெட்டிடுறேன் கொண்டுறேன் என்னவா இருந்தாலும் பாத்துக்கலாம் இதுக்கு மேல பொறுக்க முடியாதும்பான். அப்புறம் வீடு வந்தோடனே பேசாம நடந்து போவான், இருட்டு வந்தோடனே இப்படியே பேசிட்டு போவான். இப்படி தைரியப்படுத்திக்கிட்டே போகும்போது ஒரு வயசான தாத்தா ஒருத்தர் எழுத்தாப்புல வருவார், என்னமாமா எங்க போயிட்டு வர்றீங்க என்ன ஏதாவது பிரச்சனையா யாராவது ஏதாவது சொன்னாங்களா, அங்கதான் போறேன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவான். அடையாண்டா நீ வேற, அன்னைக்கு ஒரு நேரத்துல என்ன பண்ணானுங்க வேட்டி கட்டினவங்களா புடிச்சு தூக்கிட்டு போனானுங்களா, இன்னைக்கு என்ன பண்றானுங்க இந்த அரை ட்ரௌசர் போட்ட பொடி பசங்களை எல்லாம் புடிச்சு தூக்கிட்டு போறானுங்க, நான் என்னையும் பிடிக்க வந்தானுங்க, ஏண்டா நானே கிளம்ப சீவனத்து போய் கிடக்குறேன் என்ன ஏண்டா துரத்துறீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் நேரங்காலமா ஊடி சேரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு துரத்தி விட்டானுங்க அப்படின்ட்டு தாத்தா போயிடுவார். இந்த சிட்டா வந்து கீழே குனிஞ்சு பார்ப்பான், ட்ராயர் வந்து ஒரு மாசமா துவைக்காத தண்ணியே பார்க்காத அந்த ட்ராயர் அப்படியே விரைச்சிட்டு அப்படியே ட்ராயர் முழங்கால் வரைக்கும் ஒரு காக்கி ட்ராயர் இருக்கும். அப்படியே பார்த்தோன்னே என்ன பண்ணுவான்னா ஒரே நொடிதான் திருப்பி வேகமா ஓடுவான் வீட்டுக்கு, வேகமா ஓடி வாசல்ல வந்து கூட்டச்சி குழந்தைங்கலாம் தூங்கிட்டு இருப்பாங்களே லாங் ஜம்ப் செம்மையா அவங்கள ஒரு ஜம்ப் பண்ணி தாண்டி வீட்டுக்குள்ள போய் கதவு சாத்திடுவான், கதவு லாக் பண்ணிட்டு ஜன்னல் வழியா சொல்லுவான், ஏய் குட்டச்சி இந்த போலீஸ் கிலீஸ் வந்து ஏதாவது கேட்டா எங்க வீட்டுல ஆம்பளையாலே இல்லான்றுடி, நீங்க மூணு பேர் மட்டும்தானு கணக்கு கொடுத்துருடி அப்படின்னு அந்த கதையை வந்து முடிப்பாங்க. உண்மையிலேயே வந்து அதை பார்க்கும் அதை கேட்கும் பொழுது படிக்கும் பொழுது அந்த கற்பனைக்குள்ள ஒரு அழகான ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை நம்மளுக்கு அப்படியே ஓடும். கிட்டத்தட்ட வந்து ஒரு வடிவேல இமேஜ் தான் எனக்கு வந்து மனசுக்குள்ள இந்த கதையை படிக்கும்போதும் சொல்லும் போதும் தோணிக்கிட்டே இருந்துச்சு. மறுபடியும் நிறைய கதைகளோட சந்திக்கலாம். வணக்கம்.